இப்போ சுவாசம் செக் பண்ணி பாரு. நின்றுச்சா? இப்போ மூச்சு மேல இருக்க கதி ஏற்றுங்க. ஆ ம் ஃபைவ் டைம் இங்கே பார், என்னை பார், என்னை பார். இப்படி மூச்சு தம் கட்டி மேலே ஏற்றுனா தலை ஜில்னஸ் ஆகும். ஏற்று. ம் 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 கண்ண மூடி செஞ்சு பாரு, என்ன பண்ணுது பாரு. ம் ஏற்று. தலையில் ஒரு ஜில்னஸ் காற்று போகிறது தெரியுதா? அதான் கவனி. ம் ஏற்றுங்க. என்ன தெரியுது? தலையில் ஒரு ஜில்னஸ் தெரியுதா? காற்று போட தெரியுதா? என்ன தெரியுது? கண்ண முடிஞ்சு பார்க்குறேங்க. என்ன தெரியுது? என்ன வித்தியாசம் தெரியுது? இதோட சுவாசத்துக்கு பேச சுவாசம் என்ன தெரியுதுண்ணே? இப்போ மேலே ஏற்றினீங்களே, காற்று மண்டைக்கு போன தெரியுதான்னு கேட்டேன். தலைக்குள்ளே போட தெரியுதா? உள்ள ஜில்னஸ் தெரியுதா? உள்ள கேர் போட தெரியுதான்னு கேட்டேன். ம் ஃபைவ் டைம்ஸ் ஏற்றணும் அப்படி. ஆ கதி ஏற்றணும் ஃபைவ் டைம்ஸ் ஏற்றுங்க. ம் ஏ அஞ்சு மணி இப்படி ஏற்றிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் காற்று மேலே போட தெரியும். ஆ ஏற்றுங்க. தெரியுதா? ஒரு கூலிங் தெரியுதா? போட ஏதோ ஒன்று உள்ளே போகுதா இல்லையா? ஜில்னஸ் அதுதான் அதுதான் குண்டூசி அளவுக்கு தான் அந்த வாசி நரம்பு, அந்த காற்று உள்ளே போயிடும், அதுதான் வாசி, அதுதான் நாத குண்டலின்னு பேர். அது மூக்கலே தான் வரும், இப்போதைக்கு வரும், அப்புறம் சுத்தமாக நின்றுடும். ஓகே, அந்த மூச்சு மேலே எதுக்கு பேர்? அதுக்கு பேர் நாத குண்டலின்னு பேர். சொல்லுங்கள். நாத குண்டலி அணுவோட அதிவேக உந்து சக்தி. பிராண குண்டலினி, நாத குண்டலினி, பாவனா குண்டலின் இருக்குது. பாவனா குண்டலி டச் பண்ணால் ஜோதி எழுதுன்னு டச் பண்ணுறது. பிராண குண்டலிங்கிறது வேதாந்த மகிழ்ச்சியில் பின்னாடி ஏற்றுவாங்க, அவங்க ஏற்றுவாங்க. முன்னாடி ஏற்றுற வாசி தான் நாத குண்டலின்னு பேர். இதுக்கு உணவு கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. சின்ன ஆறு மாதம் குழந்தையிலேருந்து சாகர களவாடி வரும்னு சொல்லலாம். இது எந்த சைடு எஃபெக்டே, அணுவோட பவரானது. அதை நம்ம அஞ்சு முறை ஏற்றிட்டாவே இரவு படுக்காமல் செல் சாகர தடுக்குது. புரியுதா உனக்கு? செல் சாவதே நியூரோன தடுக்குது. ஓகேயா? இப்போ இந்த ஏற்றிட்டோமா? இப்போ இந்த முந்திரை போட்டு கனவு காணு. ஓகே, கனவு காணு. ப்ளஸ் ரைஸ் கை ஒட்டி வச்சுக்கோ. உனக்கு என்ன தெரியணும்?